அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதம் இதனுடைய சிறப்புகள், இந்த மாதத்தில் இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற நோன்பை நோற்பதனால் நாம் பெறக்கூடிய பயன்கள் எல்லாம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படி ரமலான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு எதற்காக வழங்கியிருக்கிறான் என்றால், நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாய மக்கள் நம்மை விட நீண்ட நெடிய காலம் வாழ்நாள் வழங்கப்பட்டிருந்தார்கள். நூஹ் நபி அவர்கள் 950 ஆண்டுகள் வாழ்ந்ததாக அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான். இல்லா ஹம்சீன் ஆமா, 1050 ஆண்டுகள் குறைவாக நூஹ் நபி அவர்கள் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அளவுக்கு ஒரு அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்களாக முந்தைய சமுதாயத்தவர்கள் இருந்தார்கள். 1000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் என்று பல வருடங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த வாழ்நாள் முழுவதும் நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கிற நன்மைகளை விட பல மடங்கு அதிக நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நம்முடைய வாழ்நாளை எடுத்துக்கொண்டால் 60-65 முடிந்து விடுகிறது. இந்த 60-65 சிறுபிராயத்தை கழித்து விட்டு பார்த்தோம்னா ஒரு 50 வருஷம்தான் இந்த உலகத்தில் நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்த 50 வருடம் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்றால், 50 வருடத்துடைய நன்மை தான் கிடைக்கும். அதே நேரத்தில் முந்தைய சமுதாய மக்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் எவ்வளவு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்நாள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு அதிகமான ஆண்டுகளுடைய நன்மை கிடைத்துவிடும். அப்போ இறைவன் வந்து நம்முடைய வாழ்நாள் அவனே குறைத்து விட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான நன்மைகளும் நமக்கு ரொம்ப குறைவான நன்மைகளும் கொடுத்தால் அது சரியான நீதியாக இருக்காது என்ற அடிப்படையில்தான் நமக்கு மாத்திரம் சிறப்பான சில தகுதிகளை, சில தன்மைகளை, சில வணக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ இந்த ரமலான் என்ற ஒரு மாதத்தை நமக்காக இறைவன் கொடுத்து, இந்த ரமலான் மாதத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட நாளிலே, லைலத்துல் கத்ரி என்ற ஒரு நாளிலே, 1000 மாதத்திற்கு நிகரான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இரவை அமைத்து, அந்த ஒரு இரவிலே நம்ம செய்யக்கூடிய வணக்கம் 1000 மாதங்கள் செய்கிற வணக்கத்துக்கு சமமானது என்று சொல்வதன் மூலமாக ஒரு இரவுல நம்முடைய அமல்கள் எல்லாம் இருமடங்கு மும்மடங்காக மாறிவிடுகிறது. நம்ம ஒரு 50 வருஷம் அமல் செய்ய போகிறோம், 1000 மாதம்னா அது ஒரு 75-80 வருஷம் வரும். அப்போ அதெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் நம்ம பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்போ நம்ம தொழக்கூடிய தொழுகை வணக்கம் எல்லாமே அந்த ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு இரவில் செய்கிற வணக்கம் 1000 வருடம், 1000 மாதங்களை விட மேலானது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக, இது மாதிரியான சிறப்புகளை தருவதன் மூலமாக மற்ற சமுதாய மக்களுக்கு நிகரான வாய்ப்பை அல்லாஹ் தந்து விடுகிறான். அதே போல் நம்முடைய பாவங்கள், மனிதர்கள் என்ற முறையில் நம்ம நிறைய தவறுகள் கண்டிப்பாக செய்வோம். இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராய சித்தமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஸன்பிஹி. இப்போ நம்ம சென்ற வருஷம் நோன்பு முடிந்தது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மிடத்தில் நிறைய பாவங்கள் நிச்சயமாக வந்து சேர்ந்திருக்கும். இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பாக, பரிகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்து ரமலான் மாதத்தில் ஈமானுடனும், முதல்ல ஈமான் ஏகத்துவ கொள்கை உறுதியாக இருக்கணும், இதற்கான நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோற்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ரமலானில் நோன்பு வச்சோம்னு சொன்னால், போன ரமலான்லேருந்து இது வரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதே மாதிரி மண் காம ரமலான ஈமானம் வஹதிசாபன், இதே ஈமானோடும் மறுமை நன்மை எதிர்பார்த்தும் யார் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருக்கும் முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ நம்ம வந்து நன்மைகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும்
அல்லாஹ் வந்து இந்த ரமலான்ல தருகிறான். நம்முடைய பாவங்கள் அழிவதற்கான வாய்ப்புகளை என்ன செய்யறான், ஒரு மாசத்துல செய்யற காரியத்தின் மூலமாக அதுக்கு முந்தி உள்ள எல்லா பாவமும் அழிக்கப்படுதுன்னா எவ்வளவு பெரிய கிஃப்ட் இது. ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனியா அழுதுறது மன்னிப்பு கேட்கறது தான் சரியான முறை. அதெல்லாம் இல்லாம கூடுதலாக நமக்கு என்ன அல்லாஹ் சிறப்பை தருகிறான் என்று சொன்னால், நீங்க இந்த ஒரு மாசம் நீங்க ஒழுங்கா நோன்பு வைங்க, இந்த ஒரு மாசம் நீங்க நின்று வணங்குங்க, உங்களுக்கு வந்து அதிகமான நன்மைகள் கிடைத்து விடும். பாவங்களே இல்லாமல் போயிடுவோமா இல்லையா? நன்மைகள் வரவு ஒரு பக்கம் ஆயிரும், நம்மள்ட்ட இருக்கிற பாவம் மூட்டையெல்லாம் மொத்தமாக அழிக்கப்பட்டு போயிருமே. பாவம்னா அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவம், மனிதர்களுக்கு செய்கிற பாவத்தை வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம், அந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கிறது? இந்த ரமலானுடைய நோன்பு வந்து காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த நோன்பு என்பது எல்லா வணக்கத்தையும் நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம். தொழுகையாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், குரான் ஓதுவதாக இருந்தாலும், திக்ர் செய்வதாக இருந்தாலும், துவா செய்வதாக இருந்தாலும், தஸ்பீ செய்வதாக இருந்தாலும், நேர்ச்சி செய்வதாக இருந்தாலும், இன்னும் நம்ம என்னென்ன வணக்கங்களை நம்ம செய்கிறோமோ அது என்ன வணக்கமாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும். ஆனாலும் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறானா, அசௌமுலி, நோம்புங்கிறது எனக்கு உரியது, ஆனால் அஜிசிபி அதுக்கு நானே கூலி கொடுப்பேன். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்க போகிறான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது தான். அப்போ இதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால், இது நோன்பு எனக்கு உரியது, இது நானே தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இதற்கு தரக்கூடிய கூலி வந்து ரொம்ப ஒரு சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நம்ம விளங்கி கொள்கிறோம். அப்போ இந்த மாதிரி நோன்பை பற்றி உள்ள எத்தனை சிறப்புகள்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது எதுக்குன்னு கேட்டால், மனிதர் என்ற முறையில் நம்மிடத்தில் ஏற்படுகிற பாவங்களுக்கு பிராயச்சித்தம், மனிதர்கள் என்ற முறையில் நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்குமே ஆனால் அந்த அமல்களுக்கு பல மடங்கு மதிப்பெண்களை போட்டு நம்முடைய கணக்கை வந்து வரவை அதிகப்படுத்துவது ஆகிய இரண்டு நன்மைகளை கொண்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு என்ன செய்கிறான், தருகிறான். அப்போ இந்த ரமலான்கிற ஒரு புனிதமிக்க மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதில் சில கட்டுப்பாடுகளையும் இதற்கு முந்தி நம்ம எப்படி நடந்து கொண்டோமோ அந்த மாதிரி நடந்து விடாமல் பாழாக்கி விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரமலான் வந்து கூட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அதனுடைய பயனை அடையாமல் நாசமாகி விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பேரை வந்து நாசமாக போகட்டும்னு துவா செய்யும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மூணில் ஒரு விஷயம் என்ன, ஒருத்தன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் செய்கிற நன்மைகள் மூலமாக பெரிய தர்ஜாவை அடையலாம், அந்த சான்ஸை நாசமாக்கணவன் வந்து நாசமாக போகட்டும். எவ்வளோ அற்புதமான வாய்ப்பு உனக்கு தரப்பட்டிருக்குப்பா, ரமலான்னு ஒன்று தந்திருக்கிறேன், ஒன்றுக்கு பத்தா பல மடங்கு உனக்கு அள்ளித்தரப்போகிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாதத்தை உனக்கு நான் தந்திருக்கும் பொழுது, பல வருடங்கள் அமல் செய்த நன்மைகளை அந்த மாதத்திற்காக நான் உனக்கு வழங்கும் பொழுது அதை கூட நீ பயன்படுத்தாமல் வீணாக்கிட்டியே, அப்போ நம்ம நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இது மாதிரி தான் அல்லாஹ் செய்வான்னு அர்த்தம், அவன் நாசமாக போயிடுவான்னு அர்த்தம். அப்போ ரமலான் என்ற ஒரு இந்த பாக்கியத்தை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தணுங்கிறது ஒரு வகை. ரமலானை கூட நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் எல்லா மாதங்களைப் போலவே ரமலானையும் நம்ம வந்து அமைத்து கொண்டோமே ஆனால் நம்மளை விட நஷ்டவாளிகள் இருக்க முடியாது. பார்க்குறோம் ரமலான் மாதம் வந்த பிறகும் பொதுவாகவே கோழு புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தான், ரமலானில் கூடுதல் பேணுதலாக இருக்கணுமா இல்லையா? ரமலான்கிறது வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் அழிப்பதற்கு அல்லா தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த பாவங்கள்லாம் எப்போ அழியும்னு கேட்டால், இந்த இருக்கிற அந்த ஒரு மாதத்தில் நம்ம நல்லவனாக நடக்கணும். அப்போ இந்த போய் ஈப்பத்திராடம் கோழு பிராடு கலப்படம் இத்தனை தவறுகள் மனிதர்கள் முன்னில் செய்கிறோம். இந்த ரமலான்கிற மாதம் வந்த உடனே யாவது என்ன செய்யணும், நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளை மாற்றணும், இந்த ரமலானுக்காக கொஞ்சம் மாறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எப்போது பார்த்தாலும் வாரி வழங்கும் வல்லலாகவே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தன்மை என்னன்னா, பெரிய வள்ளல் தன்மை இருக்கிற அழியில் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆனால் ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ எப்பவும் வாரி வழங்குறத விட என் கூட வாரி வழங்குறாங்க, அவங்க நபியாக இருந்தால் கூட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரமலானில் வந்து நமக்கு கூடுதலாக நன்மை கிடைக்கும், மற்ற நாள் மாதிரி இந்த ரமலான் மாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ரமலானில் வந்து அதிகமாக என்ன செய்கிறாங்க,
வாரி வழங்கும் வள்ளலாக அவங்க திகழ்வாங்க என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரமலான் மாதம் வந்துட்டால் தான் என்ன செய்வாங்க, இரவுல ஆரம்பித்து சுபு சகர் நேரம் தவறிவிடுமோன்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் இரவு தொழுகையை நீட்டி தொழுவார்கள் என்ற ஆதாரப்பூர்வமான செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரமலான் என்கிற இந்த மாதத்தை நம்ம அடையும் பொழுது ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன முடிவு எடுக்கணும், இது ஒரு பெரிய சான்ஸ் நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட்டு நம்ம வந்து எதிர்நோக்கி நிற்கிறது, இந்த மாதத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாவங்கள் தீமைகள்லேருந்து என்ன செய்யணும், நம்ம விலகி நிற்கணும், முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை எப்போவும் செய்கிறதை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம செய்யணும், எப்போவும் செஞ்சோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும். இந்த மாதத்துக்குள்ளே நுழைந்து நம்ம அதை செய்வோமையானால் நம்முடைய நன்மைகள் வந்து தாறுமாறாக என்ன செய்யப்படும், அதிகரிக்கப்படும் என்கிறத கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலானை எதிர்கொள்ள வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல்லம் எதா கவுல ஜூரி ஒல் அமலபிஹி ஃபலைசலில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயதா தாமஹு வ ஷராபஹு. ஒரு மனுஷன் வந்து நோன்பு வைத்து கொண்டு தீய பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விடாமல் இருப்பானையானால், எப்பவும் நீ விட்டுருந்தான், சரி ரமலான் மாசம் வந்து விட்டது நோன்பு வர வச்சிடுற, நோன்பு வைத்து கொண்டு நீ என்ன செய்யறன்னு கேட்டால் தீமையான உன்னுடைய செயல்கள் எதுவுமே குறையலை அல்லது தீமையான பேச்சுக்களை நீ விட மாட்டேங்கிற, இப்படி இருந்தால் ஃபலைசல் இல்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஃபி ஐயத தாமஹு வ ஷராபஹு, இவன் உணவையும் பானத்தையும் தியாகம் செய்திருப்பது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. என்னோட சோத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டிய அவனை நோன்பு வைக்க சொன்னேன், தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டிய அவனை வந்து நோன்பு வைக்க சொன்னேன், அது எனக்கு தேவை கிடையாது. நோன்பு வைத்தது மூலமாக நீ என்ன செய்யணும் என்று கேட்டால், உன்னை வந்து உன்னுடைய நிலையை தகுதியை வந்து வசதி கொள்ளணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள வேண்டும், அந்த மாதிரி பண்ணிக்கொள்ளணும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கு, இந்த நோன்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் ரமலானுக்காக வேண்டி. என்ன செய்யணும், அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிப்பார்கள், அதை பற்றி ஆர்வம் மூட்ட ஆரம்பிப்பார்கள், குடும்பத்தாரெல்லாம் எழுப்பி விட்டு தொழுகை சொல்லுவாங்க, மற்ற நாளில் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த ரமலான் இரவு தொழுகையை சொல்கிறேன், அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரமலானுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க செஞ்சுருக்கிற காரணத்தினாலையும், அதில் நோன்புங்கிற ஒரு பெரிய தவத்தை அல்லாஹ் நம்ம கடமையாக்கியிருக்கிற காரணத்தினாலையும், நம்ம என்ன சங்கற்பம் எடுத்துக்கொள்ளணும், நம்ம இடத்துல உள்ள தவறுகளை எல்லாம் லிஸ்ட்டு போடணும். சரியான நம்ம அறிவுடைய மக்களாக இருந்தால், இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால், நம்ம இடத்துல என்னென்ன மாதிரியான நம்ம இடத்துல மிஸ்டேக்குகள் இருக்கிறது இதெல்லாம் பட்டியல் போட்டு, நோன்பு ரமலான் நுழைஞ்சிச்சுன்னா இதை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்களே ஆனால் அது வந்து உங்களுக்கு பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நம்ம செய்து வரக்கூடிய அமல்கள் என்ன, அப்போ ரமலானில் நம்ம இதை எந்த அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளலாம், மற்ற நாட்களில் நம்ம செய்து வந்த அமல்களில் இருந்து எந்த அளவுக்கு நம்ம குரான் ஓதுறதே பழக்கமாக இல்லாமல் இருக்கிறோமா, ரமலானில் குரான் ஓதுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும், இதுவரைக்கும் ஹதீஸ் நூல்களை படிக்கிறதுக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்காமல் இருக்கிறோமா, ரமலான் மாதத்தில் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை படிக்கணும், தான தர்மங்களில் அவ்வளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோமா, அல்லது இந்த அளவுக்கு ஒரு குறைந்த அளவுக்கு தான் தர்மம் செஞ்சுட்டு வர்றோமா, ரமலான் மாதத்தில் நம்ம அதிக அளவுக்கு செய்யாதவங்களாக இருந்தால் செய்யணும்னு முடிவெடுப்போம், குறைவாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இவ்வளோ நாளைக்கு இதான செஞ்சோம், ரமலானில் கூடுதலாக நம்ம செய்யணும், சொந்த பந்தங்களை அனுசரித்ததில் நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோமா, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு நம்ம அனுசரிக்கலாம், எந்த அளவுக்கு அவங்க கூடுதலாக வந்து அவங்கள வந்து கவனிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். உபரியான தொழுகைகள், அந்த உபரியான தொழுகைகளில் நம்ம எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம், சுண்ணத்தான தொழுகைகளில் நம்ம எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம், கவனத்தோடு இருக்கிறோம், அதை பட்டியல் போட்டு இந்த ரமலான் வந்ததுலேருந்து இதை கொஞ்சம் மாற்றணும், நம்ம என்னென்ன சுண்ணத்துகள்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோமோ அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம்னு சொன்னால், அது ரமலானில் மட்டும் தொழுவது ஆகாது, பல வருடங்கள் ஆயிரம் மாதங்கள் தொழுவதாக என்ன செஞ்சது பாட்டுக்கு கணக்கில் எடுக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த ரமலானை எதிர்கொள்ளணும். பள்ளிவாசல் அலங்காரம் பண்ணுவதற்காகவோ, அல்லது வரக்கூடிய பெருநாளில் புத்தாடை அணியலாம் என்பதற்காகவோ, அல்லது ரமலானுக்கு லீவுலாம் தருவாங்க என்பதற்காக வேண்டியோ, இந்த மாதிரி நோக்கத்திற்கு என்ன செய்யக்கூடாது, ரமலானை நம்ம எதிர்நோக்கக்கூடாது. நம்ம ரமலானை எதிர்நோக்குவதெல்லாம் இதில் நம்ம நன்மைகளை அதிகரிக்கணும், தீமைகளை வந்து என்ன செய்யணும், குறைத்து கொள்ளணும், குறைப்பணும் அல்லது முழுமையாக நிறுத்தி கொள்ளணும் என்கிற வகையில் நம்மை நாமே என்ன செய்யணும், பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இந்த நோன்பை கடமையாக்கும் பொழுது எப்படி சொல்லி காட்டுறான்,
யா ஐயுஹல்லதீன் ஆமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்கும் சியாம், நோன்பு உங்களுக்கு வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கும் கடமை. நோன்புங்கிறது என்னமோ உங்களுக்கு மட்டும் புதுசாக வந்த கடமை இல்லை, உங்களுக்கு முந்தைய சமுதாயத்திற்கு நோன்புங்கிற கடமையை நம்ம நெஞ்சோம் கொடுத்து இருந்தோம். எதுக்காக வேண்டி கொடுத்துருந்தோம் என்றால், அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் வந்து இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும், அல்ல நரகத்தில் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பை நம்ம வந்து கடமையாக்கி இருக்கிறோம் நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த நோன்புங்கிற இந்த கடமை வந்து நம்மளை பட்டினி போடுவதற்காகவோ அல்லது நம்முடைய ஆரோக்கிய, சில பேர் அப்படிலாம் சொல்வார்கள், நோன்பு எதுக்கு வைக்கிறோம் என்று கேட்டால் பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு தான் நோன்பு அப்படிம்பாங்க. இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நோன்புடைய அந்த மகத்துவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. நம்ம நோன்பு வைப்பது நிச்சயமாக பசியுடைய கொடுமையை உணர்வதற்காக இல்லை. பசியுடைய கொடுமையை உணராத ஒருத்தம் கூட கிடையாது. கோடீஸ்வரனுக்கு பசியுடைய கொடுமைண்டா என்னன்னு தெரியும், சாப்பிடாமல் இருக்கும்போது பசிக்கு தானே செய்யும். அப்போ எவனாக இருந்தாலும் பசியுடைய கொடுமையை உணர்வதற்காக வேண்டி தான் நோன்பு கடமைன்னு சொன்னால் இது வந்து இப்போ ஏழைக்கு கடமையாக்கவே கூடாது. அவன் தான் டெய்லி உணர்ந்துகிட்டு இருக்கிறானே, எல்லா நேரமும் பசியோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறான். அப்போ வந்து இந்த நோன் பணக்காரன் ஏழைங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நல்லா வந்து கடமையாக்கி இருக்கிறான். அதுவும் பசியை உணர்வதற்கு இப்படிப்பட்ட பெரிய பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு நாள் பட்டினியாக போட்டால் கூட பசியை உணர்ந்துக்கிடுவான். அப்போ இந்த பசியை உணர்வதற்காக நோன்புங்கிற மாதிரி நம்மளை சொல்லித்தந்து நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து அதனுடைய தூய்மையான நோக்கத்தில் நம்மளை வந்து திசை திருப்பி விடுக்கிறார்கள். இந்த நோன்புடைய நோக்கம் வந்து பசியை உணர்றதுலாம் கிடையாது, முக்கியமான ஒரே நோக்கம் என்னென்னா நம்மளோட வந்து இறையச்சத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லாவை பற்றிய அச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த நோன்பு உதவணும். அதிகப்படுத்தினா தான் இந்த நோன்புக்கு அர்த்தம் இருக்குது. நோன்பு மாத்திரம் இல்லை, எல்லா வணக்கமும் அதுக்கு தான். எல்லா வணக்கமும் எதுக்கு, எல்லா கடை நம்ம தொழுகிறோம், நம்ம குனிஞ்சு நிமிந்து நெத்தியை கொண்டே வச்சு உட்காந்து சில விஷயங்களை ஓதுறதுனால அல்லாவுக்கு என்ன கிரேடு ஏறி போயிடும், ஒன்றும் கிடையாது. நீங்கள் உத்தரவு தொழுவாட்டாலும் அவனுக்கு வந்த ஒரு கிரேடும் குறைய போகிறதில்ல, எல்லாரும் தொழுதாலும் அவனுடைய அந்தஸ்தில் எதுவும் கூடி போக போகிறதும் கிடையாது. அப்போ இதை செய்கிறதுனால என்னத்துக்காக வேண்டிய அல்ல அந்த தொழுகைங்கிறத நமக்கு தந்திருக்கிறான். அதை கூட எல்லாம் சொல்கிறான், இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹஷாயி ஒல் முன்கர், தொழுகை என்பது அருவறுக்கத்தக்க காரியத்திலிருந்தும் அசிங்கமான தீமையான காரியத்திலிருந்தும் தடுக்கும். தடுத்தா தான் தொழுகிறோன்ற அர்த்தம். தொழுதுட்டு போய் வட்டி கடையை திறந்தா இவன் என்ன தொழுதான்னு கேட்குறேன், தொழுதுட்டு போய் லாட்ரி கடையை திறந்தான்னா, தொழுதுட்டு போய் சினிமா கொட்டையை திறந்தான்னு சொன்னால், தொழுதுட்டு போய் கலப்படம் பண்ணான்னு சொன்னால், இவன் தொழலேன்னு அர்த்தம். தொழுகையை எதுக்கு தந்தது, வெறுமனே இந்த குனிகிறதே பெரிய மேட்ராயுது, அதுக்காண்டி எல்லாம் தந்திருக்கிறான். நிமிர்றது பெரிய விஷயமா, இது இதுக்காக வேண்டிய எல்லாம் தந்திருக்கிறான். அந்த இடத்துல என்னத்தை உண்டாக்கிறனே, இறைவா நீ இருக்கிற, நீ தான் பெரியவன், அல்லாஹ் அக்பர், நீ தான் பெரியவன், நான் நிற்கும்போது நீ தான் பெரியவன், நான் குனியும்போது நீ தான் பெரியவன், நீ தான் மகா பெரியவன் காட்டுவதற்காக நம்ம நெத்தியில் கொண்டு நிலத்தை வச்சுட்டு நீ தான் எல்லாத்துக்கும் பெரியவன், நான் ரொம்ப ரொம்ப சின்னவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வந்து நம்ம உண்டாக்கி கொண்டு நீ எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய், கண்காணித்து கொண்டிருக்கிறாய்ங்கிற அந்த ஒரு பக்குவத்தோடு நம்ம தொழுகையை முடித்து விட்டு வந்தால் தான் நம்ம வியாபாரத்தில் தவறு செய்யும் பொழுது அந்த தொழுகை வந்து நம்மளை தடுக்கும். தொழுகை நேரத்தில் நம்ம உள்ளத்தில் உருவாக்கி கொண்டோம் இல்லையா இறையச்சம், அந்த இறையச்சம் வந்து எதை தடுக்கும், லஞ்சம் வாங்குறதை தடுக்கும், கொள்ளையடிக்கிறத தடுக்கும், விபச்சாரம் செய்வதை தடுக்கும், பொய் பேசுவதை தடுக்கும், ஏமாத்துவதை தடுக்கும், மோசடி செய்வதை தடுக்கும், கோல் சொல்வதை தடுக்கும், புறம் பேசுவதை தடுக்கும். இப்படி எல்லாத்தையும் எப்போ தடுக்கு, அந்த தொழுகை வந்து ஒரிஜினல் தொழுகையாக இருந்தால் தான் தடுக்கும். ஒரிஜினல் தொழுகைண்டா என்ன, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்ற அச்சத்தை உண்டாக்குவதற்கு தான் இந்த தொழுகை என்று நினைத்து அந்த அச்சத்தை உள்ளத்தில் உருப்போட்டவர்களாக நம்ம தொழுதிருப்போமையானால் அந்த மாதிரியான தொழுகை வந்து நம்முடைய மானக்கேடான காரியங்களையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களையும் தடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் எது செய்யப்பட்டிருக்கு, தொழுகையே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு அதுக்கு தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஹஜ்ஜு கூட அல்ல என்ன சொல்கிறான், ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாத்தையும் தயாரித்து கொள்ளுங்கள், என்ன செய்யுங்க, தசம்பது ஹஜ்ஜுக்கு போகிறோன்ற வீசு நகை வெறுங்கையுமா போகாதீங்க, அதுக்கு தேவையான பொருள்கள் மெட்டீரியல் உணவுகள் எல்லாத்தையும் சாதனங்கள்லாம் தயாரித்து கொள்ளுங்கள். ஆனால் தயாரிக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்ன ஹைர ஜாதி அத்தக்வா, நீங்கள் தயாரிக்கிற உணவுலேயே சிறந்த தயாரிப்பு எது என்று சொன்னால் தக்வா என்ற இறையச்சம்தான்.
அப்ப ஹஜ்ஜில் கூட அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க வந்து ஹஜ்ஜுக்கு போறீங்க, போகும் பொழுது இறையச்சத்தை வந்து நீங்க வந்து கட்டு சாதமாக பயண உணவாக நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப எல்லா வணக்கமுமே இப்படித்தான், நோன்பா இருந்தாலும், தொழுகையா இருந்தாலும், ஜக்காத்தா இருந்தாலும், ஹஜ்ஜா இருந்தாலும், இன்ன பிற வணக்கங்களா இருந்தாலும், எல்லாமே எதுக்குன்னு கேட்டா அந்த வணக்கமே பிரதானமானது இல்லை. அது அது பிரதானமானதுதான். அதுல வந்து எதிர்பார்ப்பது அந்த குனிதலையும் நிமிர்தலையும் கிடையாது. நோன்பில் எதிர்பார்ப்பது வந்து குடிக்காமலும் பருகாமலும் இருக்கிறது மட்டும் கிடையாது, அதையும் செய்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து என்னத்தை நம்ம பெறணுமோ அதையும் பெற வேண்டும். என்னத்தை பெறணும்? நமக்கு மேலே ஒருவன் இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய பார்வையில் மறைந்து நின்று நம்ம ஒரு தப்பு செய்துவிட முடியாது என்கிற எண்ணத்தை வந்து ஒவ்வொரு வணக்கத்தின் போது நம்ம வந்து உண்டாக்கி கொண்டோம் என்று சொன்னால், நம்ம தொழுகைக்கு வெளியில, ரமலானுக்கு வெளியிலையும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், சிறப்பானதாக இருக்கும். ஒரு ரமலானில் நம்ம ஏற்றி கொள்ளக்கூடிய அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, பவரு, அது வந்து அடுத்த ரமலான் வரைக்கும் கூட வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், நோன்பு வைப்புடைய நோக்கம் மனிதன்கிற முறையில் நம்முடைய சில தவறுகள் நம்மகிட்ட வரத்தான் செய்யும். ஆசையையும் அறிவையும் சேர்த்து தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். நம்ம என்ன தான் அறிவை கொண்டு லகான் போட்டாலும் ஆசை வந்து நம்மளை பல தீய செயல்களில் இழுத்து கொண்டு தான் போகும். போனாலும் அதில் ஒரு அல்லாஹ் ஒரு செய்த அருள் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சிறப்பு நாட்களை கொடுத்து இந்த நாட்கள்லையாவது கொஞ்சம் நல்லவனாக நடந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கப்பா, 11 மாதம் நாசமாக போனியா இல்லையா, இந்த ஒரு சிறந்த மாதம் தந்திருக்கனா இல்லையா, இதுலையாச்சும் கொஞ்சம் நல்லவனாக நடந்து ஏற்கனவே உள்ள ஒரு தவறை கரெக்ட் பண்ணிக்க என்று ஒரு அழகான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நினைத்து பார்த்தீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படி என்ன செய்யும், தலைகீழ மாறிடும். மற்ற நாட்களில் நம்ம நடந்ததை விட ரொம்ப அதிகமான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருந்து ஏற்பட்டுவிடும். எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான், அடித்தாண்டு சொன்னால் திருப்பி அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்கிறது. ஒருத்தன் வரம்பு மீறி நம்மளை பேசுகிறான், திருப்பி வரம்பு மீறி பேசுகிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. நம்மளை திட்டினா நம்மளும் திட்டலாமா இல்லையா, அல்லவே அதை நினைக்கிறான். ஃபோம நேர்த்ததா அழைக்கும், ஃபார்த்ததும் அழைக்கும், மிசிலி மாற்றதா அழைக்கும். உங்கள்கிட்ட ஒருத்தன் வரம்பு மீறுவானே ஆனால் அவன் வரம்பு மீறியது போன்ற அளவுக்கு நீங்களும் வரம்பு மீறி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். லாய் ஹிபுல்லாஹுல் ஜஹரபி சூயி இல்லாமல் தொழிமை, ஒருத்தன் அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர மற்ற யாருக்கும் தீய சொற்கள் சொல்வதை எல்லாம் விரும்ப மாட்டான். அநீதி இழைக்கப்பட்டால் அவன் திட்டுறதுக்கு ஒரு ரைட் இருக்கிறது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ வந்து பொதுவாக நம்மள்கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வந்தான்னா நம்ம எதிர்த்து அடிக்கிறது, நம்மளை வந்து திட்டினான்னா திருப்பி திட்டுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். அதை கூட என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வந்து நோன்பு வச்சுருக்கும் பொழுது உங்கள்கிட்ட யாராவது வந்துக்கிட்டு என்ன செய்கிறான், திட்டினானேயானால் அல்லது சண்டைக்கு வந்தானேயானால் ஃபொல்யக்குள் இன்னி சாயுமுன், நான் நோன்பாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. அதான் சண்டைக்கு வந்தால் திருப்பி சண்டைக்கு போகலாம், அனுமதிக்கப்பட்ட விஷயந்தான் அது. அனுமதிக்கப்பட்டதுக்கே என்ன லகான் போடுறாங்க, கடிவாளம் போடுறாங்க, அனுமதிக்கப்பட்டதுதான். அந்த ரமணாலேயே அனுமதிக்கப்பட்டதை செய்கிற சிறந்தது செய்ய, எவன் சண்டைக்கு வந்தாலும் சரி பதில் என்ன சொல்லணும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். திட்டுறானா, நான் நோன்பாளி. கோல் சொல்கிறான்னு தகவல் வருதா, நான் நோன்பாளியாக இருக்கிறேன். அவன் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன், அவன் புறம் பேசின மாதிரி நான் புறம் பேச மாட்டேன், அவன் என்னை ஏசின மாதிரி நான் ஏச மாட்டேன், அவன் அடித்த மாதிரி நான் திருப்பிட்டு அடிக்க மாட்டேன். அப்போ சண்டைக்கு வர்றவனுக்கு என்ன சொல்ல சொல்கிறாங்க, நான் நோன்பாளி என்று சொல்ல சொல்கிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலான் மாதத்தில் வந்து டோட்டல் சேஞ்ச் பண்ணணும், ஒட்டு மொத்தமாக நம்மை மாற்றி கொள்ள வேண்டும். இதுக்கு முந்தி இருந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி நம்ம திரும்பணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ரமலான் வந்தோடனே சொர்க்கம்லாம் திறந்து வைக்கப்படுது, நரகம்லாம் அடைக்கப்படுகிறது, சைத்தானுக்கு விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம், விலங்கு போட்டால் ரமலான்லையும் தப்பு நடக்குது. ரமலானில் சைத்தானுக்கு விலங்கு போட்டோம்னா ரமலான்லையும் திருடுறான், ரமணால் இது கொள்ளடிக்கிறான், சைத்தான் இருக்க போய் தான் கொள்ளடிக்கிறான். அப்போ விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்கள் அதை ஒழுங்காக பயன்படுத்தினா அவனுக்கு விலங்கு போடலாம்னு அர்த்தம். விலங்கு போடப்பட்டால் தவறே செய்யாமல் இருக்கணும். ரமலான் மாதத்தில் என்ன செய்கிறான், எல்லாரும் தப்பு செய்தான் செய்கிறான். அப்போ சைத்தான்களை பூரா கட்டி வச்சுவிட்டா இப்படி தப்பு நடக்கும் உலகத்தில், அப்போ அதுக்கு என்ன பொருள், சைத்தான்களுக்கு விலங்குறப்படுதுன்னா நீங்கள் நினைத்தீர்களேயானால் இந்த ரமலான்ங்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை மனசில் இருத்தி நோன்பினால் கிடைக்க வேண்டிய பயிற்சியை சரியாக எடுத்தீர்களேயானால்
உங்கள்ட்ட இருக்கிற சைத்தான் உங்களை மீற முடியாது, விலங்கு தான் அவனுக்கு, உங்களை வேற மாதிரி இழுத்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி சொன்னா அப்படி இழுக்க முடியும், அடிக்கிறான் நம்மள, நான் நோம்பாளின்னு சொல்லிட்டீங்கன்னா சைத்தானுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்கங்க, அவுட் ஆகி ஓடி போயிடறானா இல்லையா? உங்களை வந்து கோல் சொல்றத தூண்டுறான், அண்ணா நோன்பாளின்றீங்க, சைத்தான் வந்து தோத்து போயிடறானா இல்லையா? அப்போ இப்படித்தான் ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கு உங்களை தூண்டக்கூடிய நேரத்திலையும் நான் ஒரு நோம்பாளின்னு சொல்வதன் மூலமாக உங்களை தற்காத்து கொண்டீர்களே. ஆனால் இப்போ சைத்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுட்டோம், சைத்தானுக்கு விலங்கு போடுறது என்று சொன்னால் நாம் விரும்பினால், நினைத்தால், முயற்சித்தால் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக விலங்கு போட முடியும். மற்ற நேரங்களில் விலங்கு போடுவது கஷ்டம். ரமலானில் நம்ம இறைவனுக்காக பசியோடும் தாகத்தோடு இருக்கும் பொழுது அதுவே பல உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்திடும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு சொல்கிறானா இல்லையா? பசி வந்துட்டோன்னே பல உணர்வுகள் நம்மளை வந்து எடுபட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூர்க்கத்தனம்லாம் குறையும் பொழுது சைத்தான் ஒரு அடங்கி போய் விடுகிறான். ஒன்று, இந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகளையும் அதில் உள்ள பாவ மன்னிப்புகளையும் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளது இயல்பாகவே நம்முடைய அமல்கள் அதிகரித்து பாவங்கள் குறையும் பொழுது அப்பவும் சைத்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுருவோம். நேற்று மாதிரி நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன் பாரு, நேற்று 1000 ரூபா செலவு பண்ணால் இன்றைக்கி 10000 ரூபா செலவு பண்ணுவேன் நல்ல காரியத்துக்கு என்று நம்ம வந்து நம்மளை மாற்றி கொள்ளும் பொழுது இப்படி சைத்தானுக்கு விலங்கு போடுறோம். இந்த சைத்தானுக்கு விலங்கு போடுறதுனால சொர்க்கம் திறந்து வைக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்ன்ற அர்த்தம். நரகம் பூட்டு போடப்படுதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம நரகத்துக்கு போக மாட்டேன்னு அர்த்தம். அப்போ ரமலான் மாதம் வரும் பொழுது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கிறது, நரகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நம்ம ஒரு முடிவு எடுங்க, இப்போ இருந்தே பிளான் பண்ணுங்கள். எத்தனை ஒரு கல்யாணம், வீட்டில் ஒரு கல்யாணம்டா பிளான் பண்ணுறீங்களா இல்லையா? வீடு குடி போகிறதா இருந்தால் பிளான் பண்ணுறீங்களா இல்லையா? லீவு முடிஞ்சு இது ஊருக்கு வர்றதா இருந்தால் இப்போவே லிஸ்ட்டு போட்டு ஜாமான்லாம் 3 மாதத்துக்கு முந்தைய வாங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? என்னென்ன வாங்கிட்டு போகிறது, என்னென்ன லிஸ்ட்டு போட்டு சொந்தக்காரங்க மனைவி மக்கள் வாப்பா அம்மாட்டையெல்லாம் கேட்டு அதுக்குரிய பொருள்களை இப்போவே தயார் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? மருமைக்க வேண்டி இப்படி செய்ய வேண்டியதானே. துன்யாவுக்கு செய்கிற மாதிரி ரமலான் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம், என்னென்னலாம் விட போகிறோம், என்னென்ன எல்லாம் அதிகரிக்க போகிறோம், அது எப்படி அந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ள போகிறோம், எப்படி இந்த கெட்ட சைத்தான் தப்பிக்க போகிறோம் என்று இப்போதே பிளான் பண்ணி கொண்டீர்களே ஆனால் இந்த ரமலான் வந்து பெரிய ஒரு ஆதாயமான அமைந்துவிடும். இல்லைன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் துவா செஞ்சாங்கல்ல, அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளிவிடும். அப்படி நடந்து விடாமல் முழுக்க முழுக்க ரமலானுடைய நன்மைகளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகு